Hello friends, welcome to channel Mobile Academy. So, we are going to talk about the Tamil Nadu 11th result 2020 published. Plus one உங்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடப்பட்டது. ஸோ உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து அதை செக் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொபைல் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்துக்கோம். ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணிவிங்க ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட்டாகவோ இல்லை டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதோ அதை பற்றி போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து இன்று வெளியாக போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் மேக் வந்து இருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து ப்ளஸ் ஒன் ரிசல்ட் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இறுதி நாள் தேர்வு தவிர மறு தேர்வாளருக்கும் இன்றைக்கி வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ப்ளஸ் டூ பசங்க வந்து எக்ஸாம் வந்து தவற விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ரீ எக்ஸாம் முடிவுகளும் இன்னைக்கு ரிசல்ட்டும் இன்றைக்கி தான் வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து www.tnresults.tnic.in இல்லாட்டி www.dge1.tn.nic.in ஆர் www.tge2.tn.nic.in இந்த வலைத்தளத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தப்போ பார்த்தீங்கன்னா காலை 9 மணி அளவில் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகும். ஸோ இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்க ரிசல்ட் வந்து ஈஸியாக வந்துடும். அண்ட் உங்களுக்கு வெப்சைட்டையும் நீங்கள் ஹேங் ஆகணும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த கைபேசியிலேயே வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியாக போடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. அண்டு அவங்கவுங்க பேரண்ட் இப்போ பேரண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் இருங்க. ஸோ அந்த ஃபோன் உங்கள் ஃபோன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்துடும். உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் மார்க் எல்லாமே வந்து ப்ளஸ் டோட்டலோட வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? இந்த 11th எக்ஸாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 26ஆம் தேதி மட்டும் அன்றைக்கி இருந்த எக்ஸாம்ஸ் மட்டும் நடக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவில் லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ அந்த ஒரு நாள் வந்து என்ன சப்ஜெக்ட் இருந்துச்சோ அந்த சப்ஜெக்ட் மார்க்ஸை எப்படி போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவார்ட்டர்லி அண்ட் ஹாஃப்லி அதாவது காலாண்டு மற்றும் அரையாண்டு மதிப்பெண்களை வச்சு ப்ளஸ் உங்களோட அட்டண்டன்ஸ் மார்க்கை வச்சு இந்த மூணுத்தையும் வந்து கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு வந்து மூணுமே ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்து உங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ அதுக்கு பயப்பட தேவையில்ல நீங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஃபோனில் எல்லாம் இருந்துச்சு, நிறைய பேர் ஃபோனில் தான் செக் பண்ணுவீங்க. இப்போ ஃபோனில் இருந்துச்சுன்னா உங்கள் ப்ரௌசர் எதனா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கூகுளில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா www.tnresults.in இந்த சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 12th மட்டும் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து 11th ரிசல்ட் இருக்கும். அதேமாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது உங்கள் ஹால் டிக்கெட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் உங்களோட டேட்டா பார்த்து வரும். அண்ட் கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு மெசேஜும் வந்திருக்கும், நார்மல் மெசேஜும். ஸோ அது பற்றி பயப்படாதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். அண்ட் கொரோனா பீரியடில் சேஃபாக இருங்க. ஓகேங்களா? Thank you for watching this video. Another Mobile Academy. So, tata bye bye. See you next video.